விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் மதிய உணவு வழங்கப்பட்டது நிறைய பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு முட்டை இருந்தது மீன் படத்தை பார்த்துட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தினம் அதை கல்வி அமைச்சரோடு சேர்ந்து ஆரம்பித்து வைத்தார். ஆரம்பித்து வைக்கிற நேரம் இவ்வளவு நீட்டா இவ்வளவு அந்த அழகா இருந்தது. இது தொடருமா, இப்படி தொடர்ச்சியாக செல்லுமான்றதான் ஒரு கேள்விக்குறி. அதைத்தான் அதைத்தான் நிர்வாகிகள் வந்து கவனிக்க வேண்டும். பாத்தீங்களா, அதிகாரிகள் செய்வார்கள் அப்படின்றத அவதானிக்க வேண்டும். இனி போற போற நாட்கள்ல முழு முட்டை அரை முட்டையா மாறுதா, முட்டை இல்லாமல் போகுதா, முட்டையை வச்சம் காணலன்னு சொல்ல போறாங்களா, அதுதான் முட்டை வரையில்லைன்னு சொல்ல போறாங்களா, கோழி முட்டை போடவில்லைன்னு சொல்ல போறாங்களா, என்னன்னு தெரியாது. ஏப்ரல் மாதத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. சந்தோஷம், இப்ப நிறைய பேர் அரச ஊழியர்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வெளிக்கிடுவாங்க வேலைக்கு. அன்பானவர்களே, உங்களுக்கு 2024 பாதிட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள இந்த அரச ஊழியர்களின் 10,000 ரூபாய் வேதன அதிகரிப்பு எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தொகை ஏப்ரல் 10 முன்னர் வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுற. சும்மா வருஷம் ஓஹோ ஆஹா ஓஹோன்னு போக போதா? சந்தோஷம் தானே. ஓகே, அதே மாதிரி 10 கிலோ அரிசியும் எதிர்வரும் 10 முன்னர் வழங்கப்படுமா? குறைந்த வருமானம் பெறுவோருக்கான நிவாரணமாக இது வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதாவது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பால் மாவினுடைய விலை உள்ளிட்ட பல பொருட்களுடைய விலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. ஆகவே விலைகள் நிறைய குறைக்கப்படும் எதிர்காலத்திலும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விலை குறைப்பு காரணம் என்னென்றா, டாலர்ஸ் உடைய பெறுமதி குறைந்திருக்கிறது தான் என்று இறக்குமதியாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். ரூபாயினுடைய பெறுமதி வலு பெறுகிறது. வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் விடுறதால தான் ரூபாயினுடைய பெறுமதி வலு பெறுகிறது. வாகனங்களை மட்டும் இறக்குமதி செய்ய வழிகிட்டா தயாரிக்கிறதுல உலகத்திலே மிக பிரபலமான நிறுவனம் போயிங் நிறுவனம். அப்படியான அந்த பிரபலமான நிறுவனத்தினுடைய சிஇஓ பிரதம நிறைவேற்று அதிகாரி திடீரென்று பதவியிலிருந்து விலகிட்டார். என்ன காரணம் என்று கேட்டா, அந்த போயிங் நிறுவனத்துல பாதுகாப்பு குறைவா இருக்காம். விமானங்களை தயாரிக்கும் போது சரியான பாதுகாப்புகளை செய்யறாங்க இல்லையே என்று நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்திட்டே இருக்காங்க. தன்மையில குற்றங்கள் வரும் சுமத்தப்படும் சொல்லி அப்ப அவராவே தானாவே பதவி விலகிட்டார். அதாவது ஆகாயத்துல பறக்கிற விமானங்கள் பாதுகாப்பா இருக்கதான் நம்பிதானே ஏறுறோம். ஏன்னா இப்ப பல விமானங்கள் விபத்துக்குள்ளாகின்றன, திடீரென்று கோளாறுகள் ஏற்படுகின்றன, திடீரென்று கடல்ல விழுது, திடீரென்று நிலத்துல விழுது, பறக்கும் போதே கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வர்றதால இந்த போயிங் நிறுவனம் தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கு உள்ளாகிட்டே இருந்தது. ஆனா இந்த நிறுவனம் தான் உலகத்தில் நிறைய விமானங்களை தயாரிக்கிற மிக பிரமாண்டமான நிறுவனம். ஆகவே அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ திடீரென்று பதவி விலகியமை பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுது. இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாகாணத்திலும் மொனராகலை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடுமாம். அது மட்டுமில்லாமல் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் சபரகம தென் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் இன்றைய தினம் மாலை வேளையில் அல்லது இரவு வேளைகளில் இடக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள், கையில குடை எடுத்துட்டு போறதா இல்லையான்றதை முடிவிடுங்க. குடை எடுத்துட்டு போறதெல்லாம் வெக்கமான விஷயமே கிடையாது. என்ன வெக்கம் பண்றீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்கள் குடை எடுத்துட்டு போகும்போது என்ன நீங்க பொம்பளை குடை எடுத்துட்டு போறீங்கன்னு வாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்லை, இப்ப எல்லாருமே குடை கூட போவாங்க. அப்படி அப்படி சொல்றதாலதான் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய குடை எடுத்துக்கணும் தெரியல. சின்ன குடை எடுத்தா அது டக்குனு சொல்லிடுவாங்க, இந்த சின்ன குடை எடுத்துட்டு போறீங்க, இது பெண் பிள்ளைகள் எடுத்துட்டு போற குடைன்றாங்க. எதிர்வரும் பெரிய வெள்ளி, இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு உலகவாழ் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த வாரம் அல்லது புனித வாரம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக எதிர்வருகின்ற பெரிய வெள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தினங்களில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என காவல்துறை அதிபர் சொல்லியிருக்கார் நவா. அத்துடன் குறித்த தினங்களில் தேவாலயத்துக்கு வரும் பக்தர்கள் மற்றும் அவர்களது பொதிகளை எல்லாம் சோதனை செய்வதற்கு விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க, யோசிச்சு பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டின் மீன் சாப்பிடறதா இல்லையாண்டு. ஏனென்றால்
2021 ஆண்டு பழுதாய் போன டின் மீன்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. கண்டெய்னர் கிளியர் பண்ணி பதப்படுத்தப்பட்டு வந்தாலுமே பழுதாகி போயிருக்கு. எப்படின்னா, இது வேற பக்கம் போயிட்டு இருந்த ஒரு கப்பல் உண்டு, சரியா? அந்த கப்பல் பழுதாகி போனதால இலங்கை துறைமுகம் பக்கம் திருப்பி இருக்காங்க. கப்பல் பழுதா போய் இலங்கை துறைமுகம் பக்கம் திருப்பி, அதுக்குள்ள பழுதடைந்த மீன் எல்லாம் எடுத்து டின் மீனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கடா, வேற லெவல் இவங்க. அப்ப பழுதாகி போன கப்பல் எங்கால திருப்பி இருக்கிறாங்க, பழுது பாக்குறதுக்காக. அது நீங்க ஏற்கனவே சொன்னது போன்று பழுதாகி போன கப்பலுக்குள்ள இருந்தது பழுதாகி போன மீன். அந்த பழுதாகி போன மீனை ஏதோ ஒரு டின் மீன் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் குறைந்த விலைக்கு வாங்கி வெளியில் எடுத்திருக்காங்க, கிளியர் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்ப அப்படியானால் அந்த பழுதாகி போன மீனை வச்சு பழுதாகி போன டின் மீனை தயாரிச்சு வெளியில விற்பனை செய்யறாங்க போல. அதனால நீங்கள் பழுதாகி போன மீனை வாங்கி சாப்பிட்டு பழுதாக போறீங்களா?